நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல பாத்துக்கலாம். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் எனக்கு இது பிடிக்கலங்க. நான் முன்னேறது பிடிக்கலையா? நமக்கு எதுக்கு அடுத்தவங்க காசு? வீட்டுக்கு வர லட்சுமி வேணாம்னு சொல்லாதே, பின்னாடி வருத்தப்படுவ. நீங்கள் வந்து நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது என் கூட அது எங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்களான்னா, நான் எதுக்குங்க உங்கள் ரூமுக்கு வரணும் அப்படின்னா, அப்போ நான் உன் ரூமுக்கு வந்துடுவான்னாங்க. நீங்கள் எதுக்கு என் ரூமுக்கு வரணும், இல்லை நான் எதுக்கு உங்கள் ரூமுக்கு வரணும், நான் அந்த மாதிரி கிடையாது. நம்ம பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தாலுமே இந்த ஆம்பளைங்க நம்மளை விடமாட்டாங்க. அங்கேயும் வந்து இதே தான். அப்போ வந்து நான் சொன்ன அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வரணும்னு அவசியமே கிடையாது. நான் பிச்சை எடுக்க போகல, பிராஸ்டியூட் பண்ணுறதுக்காக தான் போனது. அப்போ வந்து இந்த ஏரியாவில் தான் நிற்கணும், இந்த ஏரியாவிலேருந்து அடுத்த ஏரியாவுக்கு வரக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ வந்து இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியாவில் போய் நின்னா ஒரு 10 பேர் கும்பலாக வந்து போட்டு கும்மு கும்னு கும்மி, ரோட்லேயே ஒரு துணி இல்லாமல் எல்லா துணியுமே கழட்டி வித்தவுட்டாக நிற்க வச்சு அடித்து மூஞ்சி முறை கிழிச்சு முடியெல்லாம் பிச்சு அவ்வளோ அனுபவிச்சேன். என்னை அடித்தது வேறு யாருமே இல்லை, என்னோடய கம்யூனிட்டி அதே திருநங்கைகள் தான். இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு லைஃப்பில் வாழ்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே நம்ம ஃபேமிலி தான். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் நொண்டியாக இருந்தாலும் குருடாக இருந்தாலும் அது ஊனமாக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலுமே வீட்டில் தான் வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்மளை மட்டும் இந்த மாதிரி ஆகிட்டோம்னா ஒதுக்கி வச்சிடுறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? அன்றைக்கி நான் வந்து கஷ்டம்னு நினச்சி அசிஸ்டன்ஸ் வேலை கஷ்டம், இது வந்து நம்மளுக்கு என்னோடய 35 வயசுக்கு நான் வந்து ஒருத்தர் டச் அப் பேக் மாட்டிட்டு அவங்களுக்கு பிளேட் கழுவிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு ட்ரெஸ் மடித்து வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு பார்க்குறவங்க நம்மளை தப்பாக பேசுகிறாங்கன்னு நான் அன்றைக்கி நினச்சிருந்தா நான் திரும்பி போயிருந்தேன், இன்றைக்கி நான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக வந்திருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம செட்டுக்கு காலையில் போனால் குட் மார்னிங் குட் மார்னிங்றாங்க. எத்தனை பேர் நம்மளுக்கு வெளியில் பார்த்தா திருநங்கையில் பார்த்து குட் மார்னிங் சொல்கிறவங்க இருக்காங்க? வணக்கம். இப்போ நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தென்னிந்திய சினிமாவில் வந்து ஹேர் ஸ்டைலிஷ் அப்படி ஒரு திருநங்கை இருக்காங்க. ஸோ அதில் ஒரு மெம்பராக கார்டு எடுத்து எவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் இப்போது இன்னமும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் காயத்ரி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உங்களோட சொந்த ஊர் என்ன? என்னோட சொந்த ஊர் சேலம் பக்கத்தில் ஆத்தூர். அந்த ஊர் தான் பிறந்து வளர்ந்து 10th வரைக்கும் அங்கே தான் படித்தது. அது முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு 18-19 வயசில் தான் வீட்டிலேருந்து வந்தேன். சென்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு பியூட்டிஷியன் ஆகணும் அப்படின்னுட்டு நான் ஒரு ட்ரைனிங் சென்டரில் சேர்ந்துட்டு அங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம ஒரு ஊரில் போயிட்டு ஒரு ஷாப் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் ஆனால் இங்கே ஒரு ஃப்ரெண்டு மூலமா சினிமாக்குள்ளே வர எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. அதுக்குள்ளே வந்து கொஞ்ச நாள் அதில் கஷ்டப்பட்டு அப்புறம் தான் நான் கார்டு எடுத்து இன்றைக்கி ஒரு இதாக வந்திருக்கேன். இது பேசிக்காக சொல்கிறேன், இதுக்குள்ளே நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு திருநங்கை வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்க, இந்த வேலை தான் செய்வாங்க அப்படின்னு நிறைய சமூகம் போராட்டம், அப்புறம் அவங்களே முடிவெடுத்துப்பாங்க நம்ம இப்படி தான் இருப்போம். அதையும் தாண்டியும் கூட நீங்கள் நிறைய பேருக்கு ஹேர் ஸ்டைலிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஏன் திடீர்னு ஹேரை மட்டும் சூஸ் பண்ணீங்க? மேக்கப் அதெல்லாம் நிறைய இருந்திருக்குமே. ஹேருன்றது இல்லை, நான் படித்தது மேக்கப் தான். மேக்கப்பு பியூட்டி தான் முடித்தேன். ஆனால் இங்கே யூனியன் ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து மேக்கப் கார்டு கொடுக்க மாட்டாங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட் கார்டு தான் தருவாங்க. அதனால் நான் போய் கேட்க போனப்போ, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஜெண்டர்னால நான் ஃபஸ்ட்டு டைம் போனதப்பில் ஏதோ டொனேஷன் வாங்க வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் என்னை உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தலைவர் வந்ததுக்கப்புறம் நான் போய் கேட்டேன். அப்போ கேட்டப்போ, இல்லைம்மா இங்கே என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், நான் வந்து டொனேஷன் வாங்க வரல, இந்த மாதிரி நான் வேலை கேட்டு வந்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு மேக்கப் கார்டு வேணும், எனக்கு மேக்கப் தெரியும், மேக்கப் கார்டு வேணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, இது வரைக்கும் எந்த ட்ரான்ஸ்ஜெண்டருக்கும் கொடுத்தது கிடையாது, இன்னொரு விஷயம் உங்கள் கம்யூனிட்டி யாருமே இது வரைக்கும் இங்கே வந்தது கூட கிடையாது, நீ வந்திருக்க, நீ வந்ததுக்காகவே உனக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மேலடை இருக்குது, அங்கேயும் கேட்கணும், கேட்டுட்டு நான் வந்து உனக்கு ஓகேனா நான் கொடுக்குறேன், அவங்க ஓகே இல்லைனாலும் உனக்கு நான் வாங்கி தரது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து கிரியன் நான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி சொன்னார். சரி ஓகேன்ட்டு அப்புறம் ஆர்கே செல்வமணி சாருக்கு வந்துட்டு அப்போவே கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு திருநங்கை வந்திருக்காங்க, அவங்க வந்து கார்டு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் யோசிக்கவே இல்லை, அடுத்த செகண்ட் உடனே தாராளமாக கொடுங்க, அவங்களெல்லாம் வந்து வரவேற்கணும், நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே டக்குன்னு ஃபார்ம் வாங்கி எல்லாம் ஃபில்லப் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஏதோ ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இருந்தேன். ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி சைன் வாங்கிட்டு கையில் கொடுக்கும்போது சொன்னாங்க 3 லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னுட்டு. 3 லட்சம்? ஆமாம், 3 லட்சம்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அப்போவே 3 லட்சமா, நம்ம எங்கே அவ்வளோ பணத்துக்கு போகிறது, முடியாது அப்படின்னுட்டு நான் அதுக்கப்புறம் பேசினேன், என்னால் அவ்வளோ கட்ட முடியாது அப்படின்னுட்டு.
ஆனால் எல்லாருக்கும் என்ன ரூல்ஸோ அதே தான் எனக்கும் ரூல்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பாதி பேமெண்ட் கட்டுறேன்னு சொல்லி 1.5 லட்சம் ஃபஸ்ட்டு கட்டினேன். எனக்கு 1 இயர் டைம் கொடுத்தாங்க, டைம் கொடுத்து மீதி 1.5 லட்சரூபாய் அப்புறம் தான் கட்டினேன் அப்படின்னு எந்த சலுகையுமே கிடையாது. எல்லாருக்கும் அங்கே ஒரு ஆண் பெண் என்ன இருக்கோ அதே ரூல்ஸ் தான் எல்லாருக்குமே. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாதி அமௌண்ட் கட்டினோம், மீதி அமௌண்ட் கட்ட 6 மந்த் ஆகும். நான் எடுத்து 6 மந்தில் கொரோனா வந்ததுனால இன்னொரு 6 மந்த் தேவைப்பட்டுச்சு. 1 இயர் திருப்பி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்படி தான் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட்டுலாம் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணிட்டு. ஆமாம். ஏன்னா டைமுக்கு அங்கே போகணும், காலையில் எழுந்திரிக்கணும், இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்காக தான் நான் எடுத்த உடனேயே போய் கார்டு எடுக்கலை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாலாஜின்னு ஒரு அசிஸ்டண்ட்டு, அவன் ஃப்ரெண்டு, என்னோடய ஃப்ரெண்டு, அவன் தான் வந்து எனக்கு இதுக்குள்ளே கூட்டிகிட்டு போனது. அப்போ கூப்பிட்டு போனப்போ ஒரு ஈரமான ரோஜான்னு ஒரு சீரியல், அதில் பவித்ரான்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு தான் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் போனப்போ எல்லோரும் வந்து என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்கிறது, பயப்படுறதா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியாமல் அதுக்குள்ளே போக முடியாது இல்லையா. அதனால் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் நான் போய் ஒரு 3 மந்த் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக எல்லாருமே வந்து நல்லா பேச ஆரம்பித்தாங்க, அக்செப்ட் பண்ணாங்க. கேலி கிண்டல் இருந்துச்சு செட்டில் வந்து இந்த மாதிரி போனோம்னா, லைட் மேனாக இருக்கட்டும் இல்லை செட்டுக்காரங்களாக இருக்கட்டும், பார்க்குறது கிண்டல் பண்ணுறது, இவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு தெரில, இங்கே என்ன இருக்கும், அங்கே என்ன இருக்கும், நிஜமாக ஒரிஜினலாக தான் இருக்குமா இல்லை வேறு எதாவது வச்சுருப்பாங்களா, இதே தான் பேசிக்குவாங்க. கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் சண்டை போடும்போது, இப்போ நான் அந்த செட்டில் ஒருத்தர்கிட்ட போய் நான் சண்டை போடுறேன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது, நான் போய் சண்டை போடும்போது செட்டில் இருக்கிற மற்ற 50-60 பேருக்குமே தெரியும். அப்போ என்ன நினைப்பாங்க, இவங்கள வச்சுக்கிட்டாலே வந்து டெய்லி ஏதாவது பிரச்சனை வரும், சண்டை வரும், அதனால் வேண்டாம் அப்படின்னு இங்கேயே நம்மளை ஒதுக்கிட்டாங்கன்னா நம்ம அடுத்தது போக முடியாது, சிலதெல்லாம் வந்து காதில் வாங்காமல் போயிடணும் அப்படின்றதுக்காக நான் எதையுமே கண்டுக்காமல் அப்படியே போயிட்டுருந்தேன். ஒரு 3 மந்த் கழித்து தான் மறுபடியும் நான் யூனியன் ஒன்று இருக்குன்றதே எனக்கு தெரியும், யூனியன் ஒன்று இருக்கும். அப்போ வர்ற ஸ்டைலிஸ்ட் மேக்கப் மேன் அவங்கள்ட்ட கேட்பேன், அவங்களுக்கெல்லாம் கார்டு தரமாட்டாங்க, உங்களுக்கெல்லாம் கொடுத்ததில்லை அப்படியே தான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னப்போ அப்போ எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் சொன்னாங்க, நீங்கள் யூனிட்டெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் டைரெக்டாக யூனியனில் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லவுன்னா, அதே பாலாஜியனோட ஃப்ரெண்டு யூனியனை கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் டீட்டெயிலெலாம் கேட்டு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார்டு வாங்கி இப்போ 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இப்படி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சினிஃபீல்டுக்குள்ளே ஆஸ்பைலிஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றது இது வரைக்கும் வெளியில் யாருக்குமே தெரியாது. ரூல்ஸுன்னு ஒன்று இருக்குது, 3 இயர்ஸ் சீரியல் தான் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து படம், ஷோ, சாங் அந்த மாதிரி எல்லாருக்கும் பர்சனல் அப்படி போகலான்னு. எனக்கு இப்போ தான் அது 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து எல்லா இடத்துக்கும் ஒர்க்குக்கு போகலாம். இப்போ எனக்கு ஓகே தான், இப்போவும் எல்லா இடத்துலையும் அந்த கேலி கிண்டல் இருக்க தான் செய்யுது. அது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். ஆனால் நிறையா ஆர்டிஸ்ட்டவே அந்த மாதிரி அவங்க கேலி கிண்டல் பண்ணும் போது எனக்கு அது இப்போ வந்து பெருசாக தோணலை. அதனால் எனக்கு இப்போ அது பழகிடுச்சு. டெய்லியும் 5:30 எழுந்திருப்பேன், என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 7:30 கிளம்புவேன். 7:30 நான் ஸ்பாட்டில் இருக்கணும், 9:00 ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்கணும், திருப்பி எனக்கு 9:00 தான் பேக்கப், நான் வீட்டுக்கு வர்றது 9:30-10 ஆகிடும். இதுதான் என்னோடய ஒர்க்கிங் டைம். எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்க, ஒரு திருநங்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்டு எடுத்தது நிறைய பேருக்கு தெரியாதுன்றீங்க, உங்களோட திறமைகள் எங்கேயாவது மறுக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எனக்குன்னு இல்லை, பொதுவாக எல்லா திருநங்கைகளுமே வந்து நிறைய பேர் டேலண்ட்டாக இருக்காங்க, நிறைய பேர் ஒர்க்கிங் போகிறவங்களும் இருக்காங்க, இன்னும் வெளியில் தெரியாமல் இருக்குது நிறைய பேருக்கு. அது எப்படின்றது எனக்கு தெரியல. இத்தனைக்கும் நான் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே இருக்கேன், ஆனால் நானே ஒர்க் பண்ணுறேன்னு யாருக்குமே தெரியல. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க ஆர்டிஸ்ட் அந்த ரூம் தான் உங்களுக்கு போய் உக்காருங்க அப்படின்னுவாங்க. ஆர்டிஸ்டே வந்துட்டு ஏதோ ஆர்டிஸ்ட் போல அப்படின்னுவாங்க. நான் போய் கேட்பேன், மேம் மேக்கப் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணிக்கிறீங்களா முழிப்பாங்க. நான் ஹேர் ட்ரெஸ்ஸர் மேம் அப்படின்னோன்னா, ஓ ஹேர் ட்ரெஸ்ஸரா, ஓ பரவாயில்லையே சூப்பர் அப்படின்னுவாங்க, நல்லா பேசுவாங்க. உங்கள் திருநங்கை மக்கள்லாம் பரவாயில்ல இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டீங்கன்ட்டு பின்னாடி போய் வந்துட்டு அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி வரைக்கும் எனக்கு பின்னாடி போய் பேசி நான் கேட்டதில்லை. என்னட்ட வந்து நல்லா தான் பழகிறாங்க, நல்லா தான் பேசுகிறாங்க. நான் ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துகிட்டு போனப்போ எனக்கு வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த செட்டில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் இன்றைக்கி வந்து 3 வருஷம் இதில் வந்து வேலை செஞ்சுருக்கேன். ஏன்னா இதில் கார்டு எடுத்தப்போ எல்லாருமே என்னோடய நம்மளோட கம்யூனிட்டியை என்ன சொன்னாங்கன்னா, நான் இதெல்லாம் வேஸ்ட்டு, இந்த ஒரு 35 ஏஜுக்கிட்ட நீ போய் இதெல்லாம் வந்து பண்ண முடியாது, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 1700லேருந்து 2000 வரைக்கும் சேலரி, அது நம்ம நினச்சா இப்படின்ற செகண்டில் சம்பாரிச்சிடலாம், இதுக்கு நீ 1 டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறணும் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நீ இருக்க மாட்டே அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஒரு ரீசனுக்காகவே உள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் போனது.
ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு போன செட்டே வந்து நல்லா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணப்போ ஒர்க்கு எனக்கு அவ்வளோவா தெரியாது, கொஞ்சம் தெரியும். அவங்க நிறைய கற்றுக் கொடுத்து அப்படி ஓகே, இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ஓகே தான். ஜென்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், லேடிஸ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. யாரும் பின்னாடி பேசுகிறாங்களான்றது எனக்கு தெரியாது. மற்றபடி எனக்கு ஆப்போசிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் யாரும் இது வரைக்கும் எதுவும் பேசி நான் கேட்டதில்லை. ரெண்டாவது, எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அது ஜென்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரு இதில் நம்மளிருந்து நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வர தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு டைம் ஒரு பிரச்சனை வந்தப்போ யூனியனில் இன்ஃபார்ம் பண்ணேன். யூனியன்லேருந்து வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்கள்ட்ட வந்து சண்டை போட்டு அவர் வந்து என்ன கேட்டாருன்னா, நீங்கள் வந்து நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது என் கூட அது எங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்களான்னாங்க. நான் எதுக்குங்க உங்கள் ரூமுக்கு வரணும் அப்படின்னா, அப்போ நான் உன் ரூமுக்கு வந்துடுவான்னாங்க. நீங்கள் எதுக்கு என் ரூமுக்கு வரணும், இல்லை நான் எதுக்கு உங்கள் ரூமுக்கு வரணும், நான் அந்த மாதிரி கிடையாது. நம்ம பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தாலுமே இந்த ஆம்பளைங்க நம்மளை விடமாட்டாங்க. அங்கேயும் வந்து இதே தான். அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிருந்தா நான் 3 லட்சரூபா கொடுத்து வரணும்னு அவசியமே கிடையாது. நான் வந்து அப்படியே இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் நான் இப்படி வந்திருக்கேன். அதனால் எங்களை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு நல்ல வழியில் போகும்போது என்கரேஜ் பண்ணுங்கள், எங்களை திருப்பி அந்த சாக்கடைக்குள்ளே கூப்பிடாதீங்க அப்படின்னட்டா கேட்கவே இல்லை. 2-3 நாள் தொடர்ந்து இது போயிட்டு இருக்கும்போது யூனியனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து வந்து அவரை வார்ன் பண்ணி அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, இனிமேல் யாராவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணால் இழுத்து போட்டு அடி, அடிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்காத, உனக்கு பின்னாடி யூனியன் மெம்பர் 800 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினார். கிரி அவர் பேர். அப்போ அவர் வந்து இப்போ நான் போனப்போ என்கிட்ட சொன்னார், நீ கார்டு எடுக்க வந்தப்போ உன் ஃபேஸ் வந்து பிரைட்டாக இல்லை, ஒரு சோகமாக இருந்துச்சு, இப்போ வந்து உனக்கு ஃபேஸில் வந்து அவ்வளோ கலை இருக்குது, இப்போ உனக்கு நிம்மதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீ இன்னும் லைஃப்பில் வந்து நல்லா வரணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்லா செட்டில்ட் ஆகணும், பரவாயில்ல, உனக்கு கார்டு கொடுத்ததை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்றைக்கி நான் எங்கே ஷூட்டிங் போனாலுமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து டைரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே கேட்குறாங்க, உங்கள் யூனியனில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒர்க் பண்ணுறாங்களாமே, நீங்கள் தான் கார்டு கொடுத்தாங்களா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவரை பாராட்டுறாங்க. எனக்கு அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே சொன்னாங்க, இவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தாலும் என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு இன்றைக்கி நான் ஒரு பேரை காப்பாற்றிட்டேன், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் என்னென்னா, இதெல்லாம் வந்து இப்போ நடந்தது. நான் டிரான்ஸ்ஜெண்டருக்குள்ளே வந்ததில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆம்பளைங்க பொம்பளைங்க இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, முன்னேற விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட கம்யூனிட்டி தான் என்னை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே விடலை. திருநங்கைக்குள்ளே ஆமாம் நிறைய இருக்குது. என்னென்னா, என்னை விட பெரியவங்க அவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும். ஒரு சர்ஜரி பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரு இவ்வளோ அமௌண்ட் அது வந்து இவ்வளோ நாள் நம்ம சம்பாரித்து கொடுக்கணும். நம்ம அது இன்னமும் வந்து ஒரு 10,000-20,000 தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நம்ம சம்பாரித்து கொடுக்குறது 1-2 லட்சமாக இருக்கும். அவங்களுக்கு அதிலேருந்து நம்மளுக்கு செலவு பண்ணுறது வெறும் 30,000 தான், மீதியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு அதை சம்பாரித்து கொடுக்கணும். அதை கொடுத்து நம்மளுக்கு எல்லாமே பண்ணியும் மறுபடியும் நம்ம வெளியில் போக முடியாது. கேட்டால் உனக்கு நான் தான் எல்லாமே பண்ணேன், நீ வந்தால் வந்து எனக்கு இவ்வளோ நாள் எனக்கு இவ்வளோ நீ சம்பாரித்து கொடுக்கணும் இன்னொன்றுவாங்க. மறுபடியும் 1 இயர் நம்ம சம்பாரித்து கொடுக்கணும். இப்படி நான் வந்து இப்போ 18-19 வருஷத்தில் சம்பாரித்து என்கிட்ட எதுவுமே இல்லை, ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே என்னோடய கம்யூனிட்டி, நம்ம தான், இவங்க தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுனால சம்பாரித்து தீபாவளி, பொங்கல், கூத்தாண்டவர் திருவிழா, மற்றபடி மற்ற ட்ரான்ஸ் யாராவது ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சா அந்த மாதிரி எல்லாருக்குமே தேவை, போய் நம்ம மொய் வைப்போம் பார்த்திங்களா. அந்த மாதிரி இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ மொய் வைக்கிறது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் ட்ரான்ஸில் வந்து நீ இவ்வளோ தான் பண்ணணும், நீ வந்து இந்த நகை போடணும், நீ இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், கடனாவது வாங்கியாவது பண்ணி தான் ஆகணும், இல்லைனா அதில் இருக்க முடியாது. கேவலமாக பேசுகிறது பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய தடவை ஒரு 3 டைம் திருநங்கைகளாலே ரொம்ப மனசளவில் நொந்து போய் தான் வேணாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்து ஒரு 7 இயர்ஸ் அதை விட்டே வந்துட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து ஒன்று ப்ராஸ்டியூட் பண்ணணும், இல்லை பிச்சை எடுக்கணும். நான் பிச்சை எடுக்க போகலை, ப்ராஸ்டியூட் பண்ணுறதுக்காக தான் போனது. அப்போ வந்து இந்த ஏரியாவில் தான் நிற்கணும், இந்த ஏரியாவிலேருந்து அடுத்த ஏரியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னுவாங்க. இந்த ஏரியா உண்டு, இந்த ஏரியா என்னது அந்த மாதிரி. அப்போ வந்து இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியாவில் போய் நின்னால் ஒரு 10 பேர் கும்பலாக வந்து போட்டு கும்மு கும்முன்னு கும்மி அடித்து பிரித்து மேய்ஞ்சிருவாங்க.
அந்த மாதிரி எனக்கு இன்னொரு சமூகம் தட்டி கேட்டா நீங்க திருடிட்டீங்க பொய் சொல்லிட்டீங்க, இவங்க வந்து வீட்டில் இருந்து நம்ம மேலேயே பழிய போடுவாங்க. இன்னொன்று, யாருமே டிரான்ஸ்ஜெண்டர்த்தை வந்து சண்டை போடுறதுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க பயந்துக்கிட்டு. நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? அந்த ஒரு தைரியத்தில் ரோட்லேயே ஒரு துணி இல்லாமல் எல்லா துணியுமே கழட்டி வித்தவுட்டாக நிற்க வச்சு அடித்து மூஞ்சி முறை கிழிச்சு முடியெல்லாம் பிச்சு அவ்வளோ அனுபவிச்சேன். சரின்ட்டு அங்கேருந்து வந்து திரும்பவும் அதே மாதிரி எனக்கு ரெண்டு மூணு இடத்துல நடந்துச்சு. நடந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக வரமாட்டாங்க. ஒரு பொறுக்கி பசங்களோ யாருக்காவது காசை கொடுத்து ஏவி விடுறது, இங்கே நிற்கக்கூடாது. என்னை அடித்தது வேறு யாருமே இல்லை, என்னோட கம்யூனிட்டி அதே திருநங்கைகள் தான். எனக்கு என்ன நீங்கள் சொல்லும் போது, திருநங்கை மக்கள் வந்து நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பின்பமும் வெளியில் இருக்குது. அப்படின்னு எப்படி திருநங்கைகளே உங்களை அடித்தாங்க? சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, நான் எல்லாரையும் சொல்லலை. எல்லாருமே எல்லா ஊர்லேயுமே சப்போர்ட் பண்ணாமல் யாருமே திருநங்கையாக வரவும் முடியாது, வாழவும் முடியாது. சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, சில பேர் இப்படியும் இருக்காங்க. அதனாலேயே நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் இன்னமும் அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதான் சொல்கிறேன், நம்ம இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு லைஃப்பில் வாழ்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே நம்ம ஃபேமிலி தான். ஒரு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் நொண்டியாக இருந்தாலும் குருடாக இருந்தாலும் அது ஊனமாக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலுமே வீட்டில் தான் வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்மளை மட்டும் இந்த மாதிரி ஆகிட்டோம்னா ஒதுக்கி வச்சிடுறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம நம்மளா இருக்கோம், அதுதான் பிரச்சனையா அவங்களுக்கு. அதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? பிடிக்கல இவங்க நம்ம வீட்டில் சேர்த்துக்கிட்டா இந்த மாதிரி நம்ம ஏன் வெளியில் வந்து பிச்சை எடுக்க போகிறோம், பாலியல் தொழில் பண்ண போகிறோம்? அப்போ வீட்டில் இருக்கும்போது நல்லா படிச்சிருக்கலாம், நல்லா ஒர்க்குக்கு போகலாம். அப்போ வீட்டோட சப்போர்ட் இல்லாதனால தானே நம்ம இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக, ஏன்னா இதை நீங்கள் சொல்லும் போதே எனக்கு தெரியுது, நிறைய திருநங்கை மக்கள் தான் இவங்களுக்குள்ளேயே சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இவங்கெல்லாம் கும்பல் கும்பலாக வாழ்வாங்கன்ற நிறைய பின்பங்களும் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து சாதிக்கணும்னு எப்படி நினைச்சிங்க? எந்த டேர்னிங் பாயிண்டில் அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று தோணுச்சு? இந்த மாதிரி நம்ம கம்யூனிட்டிலேயே நம்மளை வாழ விட மாட்டேங்கிறாங்களே, எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் வந்து ஒரு கட்டுப்பாடு, பெரியவங்களுக்கு கீழே தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு நம்ம வீட்டை விட்டு வர்றதே எதுக்காக? ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், மேக்கப் பண்ணணும், சுற்றணும், அந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வீட்டை விட்டே நம்ம வரமே. முழுசாக பெண்ணாக மாறணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து நம்ம நினச்சி வர்றது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது. என்னென்னா வேறு வழி இல்லாமல் அதுக்குள்ளே இருந்து தான் ஆகணும். இப்போ இருக்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நான் வந்தப்பெல்லாம் வந்து போய் பஸ்ஸில் உட்காந்தா ஏஞ்சி ஓடிடுவாங்க, பயந்துட்டு ஓடுவாங்க. அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் கொஞ்ச காலம் நானும் அந்த கஷ்டத்தோடு தான் இருந்தேன். ரெண்டு மூணு தடவை எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுனால தான் இனிமேல் நம்மளுக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து ரொம்ப அது வந்து மனசளவில் பாதிச்சிருச்சு, அதனால் இனிமேல் இது வேண்டாம். போனால் தான் நீங்கள் வந்து கேட்பீங்க, பாலியல் தொழில் பண்ணால் தான் நீங்கள் வந்து அடிப்பீங்க. ஆமாம், ஸோ நம்மளுக்கான ஒரு வேலை, இவங்க ஒரு பிரச்சனை. பாலியல் தொழில் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஒன்று ரவுடிங்க, போலீஸுங்க, இன்னொன்று நம்ம கம்யூனிட்டியை இந்த ஏரியாவில் நாம் தான் நிற்கணும், அந்த ஏரியாவில் அவங்க தான் நிற்கணும், இங்கேருந்து அங்கே போய் நின்னா அவங்களே நம்மளுக்கு பிரச்சனையாக இருப்பாங்க. அப்போ எங்கேயுமே போய் வாழவே முடியாது. அப்போ எதுக்காக இந்த லைஃப்பில் நம்ம இருக்கணும்? இனிமேல் இது வேணாம், நம்ம வந்து உழைச்சி சம்பாதிக்கணும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் திரும்ப வந்து வேலைக்கு போகவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வெறும் 500 ரூபா தான் சம்பளம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணப்போ. அந்த 500 ரூபா சம்பளத்தில் கூட எனக்கு 10-12 நாள் தான் ஒர்க் இருக்கும். அதை வச்சு தான் நான் வந்து சென்னையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஏன்னா வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், எல்லாமே பண்ணணும். அப்போ நான் அம்மா மெஸ்ஸில் தான் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு வந்து காலையில் 5 ரூபா, மதியம் 5 ரூபா, நைட் 5 ரூபா, அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டு சாப்பிட்டு ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. இன்றைக்கி நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் வந்து என்னோட லைஃப் நான் நிம்மதியா வாழ்றேன். நிறைய திருநங்கைகள் இருக்காங்க, ஆனா அதிகபட்சமா தான் இருக்காங்க. தம்பி வந்து நல்ல பர்சன், நம்மளுடைய நம்மள வந்து சப்போர்ட் பண்ற சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. நீ வந்து வேலைக்கு போ, படி, நல்ல கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை எடுத்து வரல, நல்ல ஃபேமிலி ஆயிரு, நீ இதுக்குள்ள திரும்ப வராத. இப்ப கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வருவாங்க, செல்ஃபி எடுத்துக்கணும் ஆர்டிஸ்டோட அப்படின்ட்டு. அப்போ என்னை பார்த்துட்டு நான் ஏதோ கலெக்ஷனுக்கு தான் வந்தேன் நினச்சிட்டு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை நான் இங்கே ஒர்க் பண்ணுறோம், சூப்பர் டி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க. நீ இப்படியே இரு, திரும்ப இதுக்குள்ளே வந்துடாத, நாங்களாம் பாரு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. திருநங்கைக்கு வந்து அவங்களுக்கும் ஆசை இருக்கும், ஆமாம், ஏதாவது வேலைக்கு போகணும், ஆமாம், நான் அவங்களுக்கு வாய்ப்புகளும் கம்மியாக இருக்கும், ஒரு தாழ்வு பண்ணுவாங்க. வாய்ப்புன்றது நம்மளுக்கு தானாக வராது, நம்ம தான் வந்து தேடணும்.
தேடி. ஆனால் என்னென்னா கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம நினச்ச இடத்துக்கு போக முடியும். அன்றைக்கி நான் வந்து கஷ்டம்னு நினச்சி அசிஸ்டன்ஸ் வேலை கஷ்டம், இது வந்து நம்மளுக்கு என்னோடய 35 வயசுக்கு நான் வந்து ஒருத்தர் டச்சப் பேக் மாட்டிட்டு அவங்களுக்கு பிளேட் கழுவிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு ட்ரெஸ் மடித்து வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு பார்க்குறவங்க நம்மளை தப்பாக பேசுகிறாங்கன்னு நான் அன்றைக்கி நினச்சிருந்தா நான் திரும்பி போயிருந்தேன், இன்றைக்கி நான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக வந்திருக்க முடியாது. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் வந்து கௌரவமாக ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம செட்டுக்கு காலையில் போனால் குட் மார்னிங் குட் மார்னிங்ன்றாங்க. எத்தனை பேர் நம்மளுக்கு வெளியில் பார்த்தா திருநங்கையில் பார்த்து குட் மார்னிங் சொல்கிறவங்க இருக்காங்க, வெளியே தோற்றில் கூட இருக்காங்க, எங்களை இதுக்கு நீங்கள் போக போங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு டைரக்டராக இருக்கட்டும், ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டெக்னீஷியாக இருக்கட்டும், எல்லோரும் குட் மார்னிங் குட் மார்னிங்ன்றாங்க. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். கண்டிப்பாக இவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி கூட நீங்கள் சாதிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் மங்களகரமாக குங்குமலாம் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களோட ஹஸ்பண்ட் பற்றி சொல்லுங்கள், உங்களை காதல் பற்றி சொல்லுங்கள். என்னோட காதல்னா நான் ட்ரான்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு காதல் இவர் தான், ஃபஸ்ட்டு லவ் பண்ணதே அவர் தான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அவர் தான், இருக்கிறதும் அவருடைய தான். 15 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் பண்ணி. இன்றைக்கி நான் இந்தளவுக்கு வந்திருக்கேன்னா அவரோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் வர முடியாது. எனக்கு நிறைய இடத்துல துணையாக இருந்தார், நீ வந்து இந்த மாதிரி இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நான் எதுவுமே மறைக்கவே மாட்டேன், எல்லாமே சொல்லுவேன். அப்போ வந்து இனிமேல் வேண்டாம், நீ வந்து வேலைக்கு போக ட்ரை பண்ணு, அப்போ வந்து உன்னை யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. என்கரேஜ் பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் வந்து ஓரளவுக்கு இருக்கேன். அதனால் எனக்கு இன்றைக்கி அவங்க வீட்லேயே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா மற்ற திருநங்கை மாதிரி இல்லை, ஒர்க்குக்கு போகிறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்க வீட்லேயே என்னை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுட்டு அவங்களும் சகஜமாக என்னை ஒரு திருநங்கையாகவே நினைக்கல அவங்க வீட்டில். அதுதான் எதுவுமே நம்ம மறைவு ஒழி இல்லாமல் இருந்துட்டால் பிரச்சனைக்கே வேலை இல்லை. நான் எது இன்றைக்கி காலையில் வேலைக்கு போகிறேன்னா இன்றைக்கி நைட்டு வரைக்கும் என்ன நடந்துச்சோ நான் வீட்டில் போய் எல்லாத்தையுமே சொல்லுவேன். இன்றைக்கி இது எது நடந்துச்சு, இவங்க நீ எதுவுமே காதில் வாங்கிக்காத, கோவப்படாத, நிறையா நிறையா நம்மளுக்கு. ஆமாம், எனக்கு இப்போது அப்பா அம்மா எல்லாமே அவர் தானே. உங்களோட காதல் திருமணம் இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒன்று வேணும். ஏன்னா நம்ம கீழ்நிலையிலேருந்து வந்து பாலியல் தொழிலேருந்து வந்திருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்ட்டு ஒன்று இருக்கும்ல, நம்ம வந்து வாழ்வாதாரத்துக்காக தான் பண்ணுறோம். இருந்தாலும் கூட இந்த இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட இந்த நம்பிக்கையை பற்றி சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு லவ் பண்ணும் போதே நான் சொல்லிட்டேன், எங்களுக்கு வந்து இதுதான் தொழில், ஒன்று பாலியல் பண்ணணும் இல்லை பிக்சர் எடுக்கணும் இதுதான் இருக்குது. அதனால் வந்து என்னோடய தொழில் நான் விட்டுத்தர முடியாது, ஏன்னா என்னோடய கம்யூனிட்டியிலேருந்து நான் முழுசாக வரவும் முடியாது. இப்போ தான் நான் அதெல்லாம், அப்போ வந்து எதுவுமே நம்ம வெளியில் டக்குன்னு வர முடியாது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. ஒரு காலம் இல்லை, ஒரு காலம் எல்லாமே மாறும். அது புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்து இருக்கணுமே தவிர எனக்கு வந்து அந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. நீ வந்து ப்ராஸ்டியூட் தானே, நீ இப்படி தானே போகிறேன், அப்படி தானே போகிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படி உனக்கு இஷ்டம்னா என்னோட பழகு, நாளைக்கு பழகிட்டு நீ இப்படி தான் எனக்கு குத்தி குத்தி காமிக்கக்கூடாது, நாளைக்கு இதனால் இந்த ரீசனை சொல்லி நீ போகிறதா இருந்தால் இப்போவே பேசாத அப்படின்ட்டேன். ஆமாம், பரவ அது உன்னோட பர்சனல், நான் எதுவுமே தலையிட மாட்டேன். என்னால் என்றைக்கு வந்து சம்பாரித்து உன்னை பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறனோ அன்றைக்கி நீ அந்த தொழிலை விட்டுரு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அப்படி தான் இருந்தேன். இப்போ ஒரு 5 இயர்ஸ் தான் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா தான் இருக்கும். அதனால் ஒரு முழு நம்பிக்கை, இவ தப்பு பண்ண மாட்டா, நல்லா தான் இருக்கா அப்படின்றது ஒரு நம்பிக்கை. எனக்கும் அவர் மேலே நம்பிக்கை, எந்த ஆம்பளையும் தப்பு பண்ணாமல் கிடையாது இல்லையா, நானும் நம்புகிறேன் அவ்வளோதான். ஒருத்தர் ஒருத்தர் நம்பினா பிரச்சனை இல்லை, ஷேர் பண்ணிக்கணும், அப்பப்போ நடக்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லை. இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கணும். தென்னிந்தியாவில் வந்துட்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுன்னு நீங்கள் ஸ்பெஷல் அவார்டு ட்ரான்ஜெண்டர்ஸாக வாங்கணும். கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக, தேங்க்யூ, நன்றி. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்தல இல்லை பாத்துக்கலாம். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் எனக்கு இது பிடிக்கலங்க. நான் முன்னேறது பிடிக்கலையா? நமக்கு எதுக்கு அடுத்தவங்க காசு? வீட்டுக்கு வர லட்சுமி வேணான்னு சொல்லாதே, பின்னாடி வருத்தப்படுவேன்.